நீங்கள் உங்கள் குழந்தைய மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நல்லா தெரியுது. சீக்கிரமாக உங்களோட ஈகோவை முட்டை கட்டி வச்சுட்டு போய் திவ்யாஸ்ரீதரையும் குழந்தையும் பாருங்க அப்படின்னு நிறைய பேர் இப்போ அர்ணவ் ஷேர் பண்ண ஒரு வீடியோக்காக அவங்களோட கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பொம்மையை குழந்தையாக நினச்சிக்கிட்டு அவர் அவ்வளோ எமோஷ்னலாக அந்த பொம்மையை வந்து குழந்தை மாதிரி டேக் கேர் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு நீங்கள் சீக்கிரமாக போய் பார்க்கறது நல்லது அப்படின்னு தான் நிறைய பேர் அவங்களோட பாயிண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. திவ்யாஸ்ரீதர் அர்ணவ் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை போட்டுட்டு யாருமே யாருக்கும் வேணாம் அப்படின்னு பிரிஞ்சு போனாங்க. ஒரு பக்கம் திவ்யாஸ்ரீதர் பிரிஞ்சு போகும்போது பிரெக்னண்டா இருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்டான அர்ணவ் வந்து என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்றதும், அண்ட் இன்னொரு பக்கம் அர்ணவ் திவ்யா தான் என்னை ஏமாத்திட்டா அது என் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்றதும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ அவங்க அப்பா அம்மாவோட தனியா வந்து திவ்யாஸ்ரீதர் அவங்களோட ஒர்க்ஸ் அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதை தொடர்ந்து திவ்யாஸ்ரீதருக்கு இப்போ ஒரு பொண்ணு பாப்பா பிறந்திருக்கு, என்னோட ஏஞ்சல் வந்துட்டான் அப்படின்னு குழந்தையோட ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூல பேசும்போது அர்ணவ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, திவ்யா கிட்ட போய் சொல்லிருக்கலாம், பட் அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு. அந்த குழந்தைய அட்லீஸ்ட் ஒரு வீடியோல பார்த்தா கூட நான் ஹாப்பி ஆயிடுவேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. நீங்க அப்பா ஆகிட்டீங்க, உங்க ஈகோ எல்லாம் மூட்டை கட்டி ஓரமா வச்சிருங்க, குழந்தைய போய் பாருங்க அப்படின்னு நிறைய பேர் இவர் போடுற ஒரு ஒரு போஸ்ட்லயும் அவங்களோட கமெண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல குழந்தையா நினைச்சுக்கிட்டு ஒரு பொம்மையை வந்து அவர் தாளாட்டுறாரு. அண்ட் ஒரு அப்பாக்கான குவாலிட்டி தான் உங்களுக்கு இப்ப வந்துட்டு இருக்கு, உங்க குழந்தை ஞாபகமும் வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். சீக்கிரமா போய் திவ்யாவையும் குழந்தையும் பாருங்க, இந்த மாதிரி ஈகோ எல்லாம் லைஃப்க்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி நான் அர்ணாவை நம்புற மாதிரிலாம் கிடையாது, நான் உண்டு, என்னோட குழந்தை உண்டு, என்னோட பேரண்ட்ஸ் உண்டு அப்படின்னு நான் என் லைஃப்பை பார்த்து போய்கிட்டே நான் என் லைஃப்பை பார்த்து போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு திவ்யா ஒரு பக்கம் இன்டைரக்டான சில போஸ்ட் மூலமாக அவங்களோட பாயிண்ட் அப்படின்றதையும் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ஈகோ அப்படின்றது குழந்தையோட வாழ்க்கையை டோட்டலாக அழிச்சிரும், இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு தான் பல ஃபேன்ஸும் இப்போது அவங்களோட பாயிண்ட்ஸ் அப்படின்றத சோஷியல் மீடியாக்கள் மூலமாக கன்வே பண்ணிட்டுருக்காங்க.